இதுதான் மும்பை சிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன். இப்போ சிஎம்எஸ்டின் மாதிரி தான், இதுக்கு பேர் விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இதை சிஎம்எஸ்டி சிஎஸ்டின்னு மாறினாங்க. சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்னு நகர்த்த இப்போ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் அங்கே மாற்றிருக்காங்க. இந்த ஏரியா நல்லா இருக்குது. கட்டிடங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தை கட்டின மாதிரி இருக்குது. டாக்ஸிஸ் எல்லாம் ஓடுது இந்த ஏரியாவில். இந்த நல்ல ஏரியாவனால இந்த ஏரியா இந்த இங்கே எல்லாம் டாக்ஸி தான் ஓடிட்டுருக்காங்க, ஆட்டோ ஓடுறதால. இந்த ஏரியாவை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பிரிட்டிஷ் லண்டனில் உள்ள ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு பில்டிங்ஸ் எல்லாம். இது வந்து சிஎஸ்டிலேருந்து வந்து வெளியூர்களில் உள்ள ட்ரெயின் கிடையாது, வேறு லோக்கல் ட்ரெயின்ஸு சப்பர்பன் ட்ரெயின்ஸ். இது ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். இப்போ மெட்ரோ ரயிலெல்லாம் வந்த பிறகு இங்கே கொஞ்சம் போக்குவரத்து குறைஞ்சிருக்க மாதிரி எனக்கு தெரியும். இந்த ஏரியாவில் மெட்ரோ ரயில் இனிமேல் தான் வரப்போகுது. முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும், இப்போ அந்த அளவு கூட்டம் இல்லை. காரணம் மும்பை மற்ற ஏரியாவெல்லாம் விரிவடைந்த போகுது. நாவி மும்பை அது எதுனா புதுசு புதுசாக ஏரியா வந்துட்டுருக்கிறதுனால என்ன தெரியல. இந்த ஏரியாவும் மக்கள் கொஞ்சம் நெருக்கம் குறைவான ஏரியா. பெரிய கார்டன் மாதிரி வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஏரியா மாதிரி இருந்ததுனால பிரிட்டிஷ் ஏரியாவாக இருந்ததுனால இது வந்து நல்ல கார்டன் மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்தியா கேட் போனான்னு வந்து இந்தியா கேட் போகணும்னா இங்கே வந்து தான் போகணும். சிஎஸ்டி வந்து இங்கேருந்து பஸ்ஸு இல்லை இதில் போகலாம், டாக்ஸியில் போகலாம். வர ஒரு சிலை வச்சுருக்காங்க, யார் மகாராணி சிலையா, விக்டோரியா மகாராணி சிலையாக இருக்கலாம். அதனால் தான் இந்த ஸ்டேஷனை இப்போவும் நிறைய பேர் வீட்டின்னு தான் சொல்லுவாங்க. விக்டோரியா டெர்மினஸ்னு இருந்தது. மக்கள் கூட்டம் இருக்கானா மும்பை மற்ற ஏரியாவில் இந்த கூட்டம் இருக்கு. அந்த ஏரியாலாம் இன்னும் நல்லா கூட்டமாக இருக்கு. சென்னை சென்ட்ரலில் பிரிட்டிஷ் பில்டிங் ரெட் கலரில் இருக்கு, இங்கே வேறு கலரில் இருக்கு. இங்கே அப்படியே வேறு வித்தியாசமாக இருக்கு. சென்னை வந்து சென்ட்ரலை சுற்றி வளர்ந்துருக்கும். இது பார்த்தா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி மாதிரி வச்சுட்டுருக்காங்க. இதை சுற்றி பெரிய அவ்வளோ சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. இங்கே எப்படி இருந்தோ முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ சிட்டியில் புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு இடங்களில் வந்துட்டு, அதனால் இந்த ஏரியா அந்த அளவு ஓவர் க்ரௌட் ஆகாமல் போகிறது நல்லா இருக்கு. இங்கே தான் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் நிழற்குடை மாதிரி வச்சு நல்லாவே வச்சுருக்காங்க. ஸ்டேஷனில் இந்த மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்காங்க. இப்போ நான் இந்தியா கேட் பக்கம் வந்துட்டேன். இந்தியா கேட் இதுதான், தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது நல்லா இருக்கு. இது தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் இருந்த மாதிரி தான் இருக்குது. தாஜ் ஹோட்டல் இந்தியா கேட் பக்கத்தில் இருக்குது.
இந்த போட் சர்வீஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே இந்த எலிஃபண்டா கேவ்ஸ்னு ஒரு தீவு இருக்குது, அங்கே போனால் 500 ருபீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் இங்கே வர்றதுக்கு 5 o'clock மேலே ஆயிடுச்சு, ஆனால் மார்னிங்கில் இது போகிறாங்க போல். நான் கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட, இங்கே இது ஐலாண்டுக்கு சுற்றி இப்போவும் போனால் நம்ம இதில் சுற்றி காட்டுவாங்க. நான் இப்போ ஒருத்தர் கேட்டேன் இது ஐலாண்டுக்கு இல்லையான்னு, அவர் தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் பக்கத்தில் உள்ள ஒரு ஐலாண்டுக்கு காலையில் போகணுன்னு சொன்னார். மும்பை மக்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டு அவருக்கு தெரியும், நான் இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்க ஒரு கூட ஆன்சர் பண்ணுறேன். இது பேக்ரவுண்டில் இந்தியாவில் தெரிய எடுத்தது. இது வந்து தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல் 2008 26/11 அட்டாக் ஆச்சு. அதுக்கு பிறகு டாட்டா இங்க விசிட் கொடுத்துருந்தாரு. இப்போ அதை திருப்பி பழையபடி நல்லா கட்டி எழுப்பியிருக்காங்க. கடலில் போட்டு எல்லாம் நிறைய இங்கே மலை இருக்குது, அதுதான் எலிஃபண்டா கேவ்ஸ் போனேன். இந்த ஏரியா பார்த்தா ஆட்டோவெல்லாம் பார்க்க முடியாது, டாக்ஸி கார் தான் பார்க்க முடியும். பாஜக டிசைன் நல்லா வரும். அது பக்கத்தில் புதுசாக இன்னொரு இப்போ உள்ள மாதிரி கட்டியிருக்காங்க, ஒரு டவர் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாம் டிசைன் வச்சு கட்டியிருக்காங்க, இந்த காலத்துல எல்லாம் பார்த்தா ஒரே அடியாக டவரை வச்சு எழுப்பி விட்டுறாங்க. பார்க்க நல்லா இல்லை. அந்த காலத்தில் இந்த மாதிரி டிசைன் வச்சு கட்டுறது பார்க்க நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் எவன் டிசைனை பார்க்க போகிறான், வந்து தங்க தானே போகிறானே, டவர் மாதிரி கட்டி விட்டுறாங்க. இந்த டூரிஸ்ட் பிளேஸ் ஆனதுனால மக்கள் கூட்டம் இருக்குது, ஆட்டோவும் வருது. நிறைய தின்பண்டங்கள் அந்த இதெல்லாம் ரோட்டு கடையிலேயே மும்பை மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. மாங்காய் எல்லாம் வட்டி விற்பாங்க, சமோசா அது இதுன்னு நிறைய இருக்குது. பக்கத்தில் அந்த சிவாஜி இது இருக்குது, மியூசியம் இருக்குது. இந்தியா கேட் இதுதான், நல்லா கூட்டமாக இருந்தது. உள்ளே போய் உள்ளே அலௌடு கிடையாது, அந்த பில்டிங் அது ஒரு சின்ன இது தான், அது உள்ளேயும் பெருசாக இல்லை, உள்ளே அலௌட் கிடையாது. நம்ம வெளியே இருந்து கூட்டம் எடுக்கலாம். வெளியே ப்ரோக்ராம் ஒன்று ஓடிட்டு இருந்தது, அது சத்யராஜ் சத்யபதி சிவாஜியை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. கிராமம் மாதிரி போட்டு நல்ல கூட்டமாக இருந்தது. ஈவினிங் அன்னைக்கு நான் போனது ஒரு சண்டே ஹாலிடே நினைக்கிறேன், செம கூட்டமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தா தாஜ் ஹோட்டல் எல்லாம் தெரியுது. இதுக்கு பக்கத்தில் தான் குலாபாவும் இருக்கு. இந்தியா கேட் டெல்லியிலையும் இருக்குது. இது 2nd உலக போரில் நான் இறந்து போன சிப்பாய்களின் ஞாபகமாக என்ன கெட்டப்பட்டதான் நான் படித்த ஞாபகம். இன்னொரு வாட்டி கரெக்டாக நான் படித்தேன்.